முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அங்காளம்மன் வழிபாடு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பு நிறைந்த அடியார்களே, நமது அங்காளம்மன் அன்னைக்கு தமிழ் மாதங்களில் மாசி மாதமும், கிழமைகளில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், திதிகளில் பௌர்ணமி திதியும் அமாவாசை திதியும் மிக விசேஷமாக சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது அங்காளம்மன் அன்னைக்கு இடக்கூடிய சைவப்படையலாக தலைவாழை இலையில் தேங்காய் உடைத்து வைத்து, வெற்றிலை பாக்கு வைத்து, அவள் பொறி கடலையுடன் உலர்திராட்சை கல்கண்டு தேன் இளநீர் வைத்து, பலவிதமான பழங்களையும் வைத்து, பலவிதமான இனிப்பு பலகாரங்களையும் படைத்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது அங்காளம்மன் அன்னைக்கு சைவம் படைக்கலாமா அசைவம் படைக்கலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், உங்கள் மனம் எதை விரும்புகின்றதோ அதை தாராளமாக ஒருமனதாக படைத்து அன்னையின் அருளை தாராளமாக பெற்று கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக மொச்சை மாசி கருவாட்டு குழம்பு இந்த அன்னைக்கு படைத்து ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது அங்காளம்மனை வழிபாடு செய்யக்கூடிய அருளாளர்கள் சக்தி உபாசகர்களாக இருந்து மாந்திரீகம் பயிலக்கூடிய அருளாளர்களாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய காரியமானது முழுமையான வெற்றியை தந்தருளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது அங்காளம்மன் பிணி தீர்க்கும் மருந்தாகவும் மாந்திரீக சிக்கலை தீர்க்கக்கூடிய தாயாகவும் விளங்கி வருகின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பு நிறைந்த அடியார்களே, அங்காளம்மன் அன்னையை வழிபாடு செய்து அன்னையின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்திங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நம சிவாயம்.